ஸ்ரீமாதவான் சுதாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவர்ய கிருபார்த்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வர்ய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சரசீருக பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம க்ருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர முரி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ குரு பதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதி நிருபதேர்ப்ராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாச ராமானுஜ முனிமபரம் சம்சயே ஜ்ஞானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரவிக்ஷ்ணாது மாமகம் ப்ரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் வியாசம் வசிஷ்டநப்தாரம் சத்யபுத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அஸ்மத்குருப்யோ நமஹ. உபநிஷத் சாரம் என்கிற தலைப்பிலே உபனிஷத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களினுடைய ஒரு சாராம்சத்தை உபன்யசிக்க வேணும் என்ற பாகவதோத்தமர்களினுடைய ஆஸ்தீக அக்ரேசனுடைய ஆக்ஞையை அடியேன் சிரமேற்கொண்டு அடியனுடைய மந்தமதிக்கு எட்டிய வரையிலே ஆச்சாரியர்களிடத்திலே அடியேன் காலக்ஷேபம் பண்ணி பெற்றுக்கொண்ட விஷயங்களின் அடிப்படையிலே விஷயங்களை ஆஸ்தியர்களாகிய உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று முன்வந்திருக்கிறேன். உபனிஷத் சாரம்ங்கிறதுல முதல்ல நம்ம உபனிஷத்துன்னா என்ன, சாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உபனிஷத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிண்டு அந்த உபனிஷத்தில் சாரமாக இருக்கிறது இதுன்னு தெரிஞ்சுக்கிண்டு அதை ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா உபனிஷத்தினுடைய சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உபனிஷத்து உபனிஷத்துன்னு சொல்கிறோமே, அந்த உபனிஷத்துனா என்ன? அது வேதத்தினுடைய நான்காவது பாகம். அதாவது எல்லா வேதமும் எதுக்காக வந்தது? இந்த ஜீவாத்மாவை உஜ்ஜீவனம் அடையறதுக்கான வழியை காட்டவே வந்தது. அப்படி அந்த வேதங்கள் அந்த வேதங்கள் ரெண்டு வகையாக பிரிஞ்சுது. அதாவது கர்மாவை சொல்கிறதுன்னு ஒன்று, அதுக்கப்புறம் அந்த கர்மாவனாலே ஆராத்தியனான எம்பெருமானை அடையும் வகையை சொல்கிறதுங்கிறது ரெண்டு. அது கர்மகாண்டம் பிரம்மகாண்டம்னு ரெண்டாக வந்தது.
இந்த வேதமானது பிராமணாளுக்கு என்னைக்கும் ஒரு தனம். தனம்னா என்ன? சொத்து. அது பிராமணனுக்கு நிஜமான காசு பணம் சொத்து இல்லை. அப்போ எது சொத்துன்னா அவனுடைய சொத்தானது இந்த வேதம்தான். அதனாலதான் பிராமணானாம் தனம் வேதகான்னு சாஸ்திரம் சொல்றது. அது மட்டும் இல்லை, நம்ம ஆழ்வாராச்சாரியர்களும் அதிலே அதிகமாக ஆழங்கால் பட்டு, உதாரணமாக சொல்லணும்னா திருமங்கை ஆழ்வார்னு பிரசித்தமாக அழைக்கப்படுற கலியன் தன்னுடைய திருநெடுந்தாண்டகனால அந்த நர்மாட்டந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழுதியேல் வாழலாம் மட நெஞ்சமீன்னர். இது அந்தணர்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிராமணாள்னு. மாடு, மாடுன்னா தமிழில் செல்வம், தனம், சொத்து. அந்த பிராமணாளுடைய சொத்து பிராமணானாம் தனம் வேதகான்னு சாஸ்திரம் சொல்லித்தா, அப்போ பிராமணாளுடைய சொத்து எது, தனம் எது? வேதம்தான். அந்த வேதத்தினுடைய அந்தியிலே கடைசியிலே வைக்கப்பட்டது எது? உபனிஷத்து. அந்த உபனிஷத்து எந்த மந்திரத்தை சொல்றது அப்படின்னு பார்த்தா, திருவஷ்டாட்சரம்ங்கிறதான மூல மந்திரம்னு சொல்றமே அந்த திருவஷ்டாட்சர மந்திரத்தை தான் அது சொல்றது. அப்போ நான்கு வேதங்களுமே திருவஷ்டாட்சர மந்திரத்தினுடைய ஏற்றத்தை சொல்ல வந்தவைகளே. இதுதான் நம்மளுடைய பூர்வாச்சாரியருடைய ஒரு அசைக்க முடியாதான நம்பிக்கை. அதனால் இந்த அஷ்டாட்சரத்தை நமக்கெல்லாம் தெரியப்படுத்தி அதில் பிரணவம் எப்படி இருக்கு, இடையில ரெண்டாவதாக இருக்கிறதான நமஸ்ங்கிறது நம பதார் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் நாராயணாய அப்படின்றதான அந்த அஞ்சு எழுத்து கொண்டது இருக்கே அது எப்படி இருக்கு, இதான் மகாநாராயண உபநிஷத்தை ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லிட்டு, அதைத்தான் நாம் அத்தனை பேரும் இன்றைக்கும் திருவாராதனத்தில் மந்திர புஷ்பத்தில் தவறாமல் சொல்லுன்றிருக்கோம். ஓம் இதி ஏக அக்ஷரே, நம இதி த்வே அக்ஷரே, நாராயணாயேதி பஞ்சாட்சராணி, ஏதத் வை நாராயணஸ்யாஷ்டாட்சரம் பரம். இப்படி இந்த மூணு எழுத்து, அது மூணு எழுத்து சேர்ந்த ஒரு எழுத்து, அது பிரணவம், அப்புறம் நமசு, அதுக்கப்புறம் நாராயணாய அப்படிங்கிறதான அஞ்சு எழுத்து. இந்த அஞ்சு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று, அப்போ இந்த எட்டு எழுத்து கொண்டது அஷ்டாட்சரம். இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை விளக்க வந்ததுதான் இந்த நான்கு வேதங்களுமே. அதில் அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழுதியேல்றார். அப்போ எம்பெருமான பத்தி சொல்றது அது மந்திரம். ஆனா எம்பெருமானே எப்படி மந்திரமாவான்? மந்திரத்தை மந்திரத்தால்னா அந்த எம்பெருமானை அவனுடையதான திருவஷ்டாட்சரம் என்னும் மந்திரத்தால் போற்றி நாம் வாழ்வேயானால் இந்த மனசே நீ உஜீவனமடையலாம் அப்படின்றது, வாழ்வாங்கு நீ வாழ்வாயின்னு ஆழ்வார் தன் நெஞ்சுக்கறி உறுத்துறார். அப்போ இந்த மந்திரம்னு சொல்றது ரெண்டும் எப்படி? அந்த எம்பெருமானை பற்றி சில எழுத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கிற மந்திரமும் அந்த மந்திரம்னு அழைக்கப்படுறதான எம்பெருமானும் ரெண்டும் எப்படி ஒன்றாகும்? மந்தாரம் திராயதே இதி மந்திரஹான்னு விக்கிரக வாக்கியம். அதாவது அனுஷ்டிப்பவனை எது காப்பாற்றுகிறதோ அதுக்கு மந்திரம்னு பேர். அதை ஜபம் பண்ணுறவனை உச்சரிக்கிறவனை காப்பாற்றுறதுக்கு மந்திரம்னு பேர். இப்போது இந்த திருவஷ்டாட்சர மந்திரம் இருக்கே,
அதை யார் நித்திய ஜபம் பண்றவனோ அவனை நிச்சயமா அந்த திருவஷ்டாட்சரம் காப்பாத்துறது சந்தேகம் இல்லை, அது மந்திரம். அதே மாதிரி பகவானை எவன் மனசால ஸ்மரிக்கிறானோ போற்றுறானோ அவனும் பகவானாலே காப்பாற்றப்படுறான். அப்ப காப்பாற்றப்படுதல் என்பதிலே மந்திரத்தை நாம ஜபம் பண்ணாலும் காப்பாற்றப்படுறோம், எம்பெருமான மனசால ஸ்மரிச்சாலும் காப்பாற்றப்படுறோம். அப்போ அந்த எம்பெருமானை மந்திரம்னு சொல்றதுல தப்புன்னு இல்லையே. அதனாலதான் மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழுதியேல்னு அங்கே திருமங்கை ஆழ்வார் திருநிடம் தாண்டகத்திலே பாசுரம் பண்ணார். துவாபர யுகத்தில் வியாச பகவான் தோன்றுகின்ற வரையிலே இந்த வேதங்கள்லாம் ஒரே கூலமா இருந்தது. அந்த வேதத்தை ஒன்று திரட்டி அதை ரிக்யஜுர் சாம அதர்வம்னு நான்காக பிரிச்சார் வியாசர். இது எப்படி பிரிச்சார்னா, ரிக்ரிகா எது வருதோ அதெல்லாம் அந்த மந்திரங்கள்லாம் ஒன்றா எடுத்தார். அந்த ரிக்கா இருக்கிறதெல்லாம் சேர்த்து அதை ரிக்வேதம்னு பேர் வச்சார். அந்த ரிக்குகளுக்கு இசையை கூட்டி அதை கான ரூபமாக்கி அதை சாமகானம் அது சாமவேதம்னு வச்சார். அதுக்கப்புறம் இந்த வேதத்தில் கர்மாக்களை பற்றி சொல்கிற இடத்தையெல்லாம் எடுத்து தனியாக பிரித்து அதற்கு யஜுர்வேதம்னு பேர் வச்சார். இந்த மாதிரி ரிக்ரிக்கா இருக்கிறது, அந்த ரிக்கு இசையை கூட்டுறது, அதுக்கப்புறம் கர்மாவை பற்றி சொல்கிறது, இந்த மூணும் இல்லாத மற்ற இதர விஷயங்களை சொல்கிற பகுதி இருக்கணும், அந்த எஞ்சிய பகுதி அதுக்கு அதர்வணம்னு பேர் வச்சார். இப்படி இந்த நாளையும் இந்த நாளுக்கும் தானே பிரவர்த்தராக இருந்து தன்னுடைய நாலு சிஷ்யர்களை அதை பூலோகத்தில் இன்னும் நன்னா பிரவர்த்தமாகும்படியாக பண்ணி வச்சார். அந்த ருக்வேதத்தை பைலர்ட்டையும் சாமவேதத்தை தன் பிள்ளையான ஜெய்மினிட்டையும் யஜுர்வேதத்தையும் அதுக்கப்புறம் அதர்வ வேதத்தை சுமந்து முனிவர்கிட்டையும் கொடுத்து அவா சிஷ்யர்கள்ட்ட அது பிரச்சாரம் ஆயிட்டு வந்தது. இப்படி இருக்கும்போது முதல்ல சொன்னோம் இல்லையா, இந்த வேதமானது ரெண்டா பகுக்கப்பட்டு பூர்வ பாகம் உத்தர பாகம் அல்லது கர்மகாண்டம் பிரம்மகாண்டம்னு சொல்லிட்டு இருந்தா, அப்புறம் இதை இன்னொரு முறையாகவும் பிரிச்சா அத சம்மித பிராமணம்னு ரெண்டா பிரிச்சா. சம்மிதன்னா என்ன, பதம் வேக வேக வேகமா போயிட்டே இருக்கும். ஒரு அனுவாதம் எடுத்துட்டோம்னா அது இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல் ஸ்டாப்பே இல்லாத மூச்சுடாத ஒரு 20 வரி 30 வரி கூட சில இடத்துல இருக்கும். அப்படியே பதம் ஓடின்னு இருக்கும் வேகமா. அப்படின்னா அது பதம் வேக வேகமா ஓடும், அதனால அதுக்கு சந்நிதன்னு பேரு. இந்த பிராமணம்ங்கிறது எதை சொல்றதுன்னா கர்மாவை சொல்றது. அதாவது கர்மாவை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பிராமணமானது சொல்லும். கர்மன்னா என்ன, அதனுடைய பலன் என்ன, இதெல்லாம் சமித சொல்லும். அப்போ இந்த ரெண்டுமே கர்மாவை பற்றி சொல்றது தான். அந்த பிராமணத்தை ரெண்டா பிரிச்சா, அதுக்கு பிராமணன்னும் ஆரண்யகம் என்னும் பேர் வச்சா. ஆரண்யகம்னா அதாவது காட்டில் குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறாரு, அத்தியனம் பண்ணி வைக்கிறாரு, அது ஆரண்யகம்னு பேரு. அத அரண்யே அணு உச்சமானத்வாத் இது ஆரண்யகான்னா. அப்போ
அரண்யே அணு உச்சமானத்வாத், அதாவது காட்டுல ஆச்சாரியன் உச்சரிக்க சிஷ்யன் அணு உச்சாரமாக எதை சொல்றானோ அதுதான் ஆரண்யகம். இது இந்த ஆரண்யகத்தினுடைய கடைசி பாகத்துல தான் இந்த உபனிஷத்துங்கிறது இருக்கு. அதனால இந்த உபனிஷத்து எல்லாமே காட்டில குரு சிஷ்யனுக்கு சொன்னதுதான். அதனால ஒரு சந்தேகம் வரும், இப்போ ஆச்சாரியன் உச்சாரணம் பண்றான் சிஷ்யன் அனுச்சாரணம் பண்றான்னா, சரி அந்த ஆச்சாரியன் ஏதோ தேக சௌகரியம் அப்ப நீ சொல்ல முடியல, அப்ப இன்னொன்னா அவ அது என்ன? அப்ப சிஷ்யன் எப்போதுமே அனுச்சாரணம் தான் பண்ணிருக்குமானா அவன் உச்சாரணம் பண்ணப்படாதா இப்படிங்கிறதெல்லாம் வருதோனோ, அதெல்லாம் நிவர்த்திக்கிறதுக்கு அரண்யே அத்யயனா தேவச்ச அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தையும் சொன்னான். அப்படின்னா என்ன, தனியா உக்காண்டு தான் பாராயணம் பண்றானா அதுக்கும் சேர்ந்து ஆரண்யகம்னு பேருன்னா. அப்போ ஆதி காலத்துல எல்லாம் ஆச்சாரியன் சந்த சொல்லுவர், சிஷ்யன் அதாவது அது திருப்பி சொல்லுவான், அது உச்சாரணம் அணு உச்சாரணம்ங்கிற கிரமத்தில் போகும். அது வேதமாக இருக்கட்டும் பிரபந்தமாக இருக்கட்டும், குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த காலத்தில் சந்தை சொல்லுவா. அது வேதத்தை 2 தரம் சந்தை சொல்லுவோம், திருப்பி அணு உச்சாரணம், பிரபந்தத்தை 3 தரம் அணு உச்சாரணம் பண்ணணுங்கிறது சாஸ்திரம். ஒரு 10 சந்தை சொல்லி வைப்பா, அதுக்கப்புறம் மேல இன்னொரு 10 சந்தை சொல்லுன்னு போடுவா. இவன் 20 திருவை பண்ணணும், அப்போ 10 சந்தை ஆச்சாரம் சொல்லி கொடுக்கத்தான் கத்துக்கின்றது. அதுக்கு மேல 20 தரம் திருவை சொல்லி இப்படி ஒரு இதை ஆச்சாரியனுக்கு முன்னாலேயே 30 தரம் இவன் அனுசந்திக்கிறதுனால இது அவன் மனசுல நன்னா பதிஞ்சிரும். முன்னாலெல்லாம் இப்ப பாசுரத்தை எடுத்துமே 100 பாசுரம் சொல்லுவா சந்தை, அந்த 100 50 குறைஞ்சது, அந்த 50 இப்ப 30 ஆயிடுச்சு. இந்த மாதிரி அந்த உச்சாரண அனுச்சாரண ரீதியில வந்ததுதான் இந்த உபனிஷத்துக்கள் எல்லாமே. எப்பவுமே வெறும் சந்தை சொல்லிண்டா மட்டும் அந்த பகுதி நுற்றாயிடாது, அது பிரபந்தமா இருக்கட்டும் அது வேதமா இருக்கட்டும் இல்ல சோத்திர பாடமா இருக்கட்டும், கேவலம் சந்தை மட்டும் அதுல கிரகிச்சுண்டா போறோம் நுற்றாயிடும்னு சொல்ல முடியாது. அவன் தனியா உக்காண்டு திரும்ப 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 திருவை சொல்லணும், அந்த திருவை சொன்னாதான் வரும். இப்போ சங்கீத வித்வான்கள் இருக்கா, அவளுக்கு எப்போ இந்த சபாக்களில் எப்போவோ ஒரு தரங்க இது வரப்போகுது, அதுவும் மாரழி மாதம்னு நிச்சயம் கிடைக்கும் அந்த சீசனில். இப்போ வருஷம் முழுக்க வாயை முடிந்துட்டு அங்கே போய் அன்னைக்கு அவன் வாயை திறந்தான்னா அது நல்லா இருக்குமா? ஏன் அந்த சாரீரம்னு சொல்லுவாளோனோ அதை சாதகம் பண்ண பண்ண தான் வரும். அதனால் அந்த சங்கீதத்தை எப்படி பழக்கப்படுத்தி அப்புறம் அதை மற்றவர்கள் மெச்சுற அளவுக்கு இவன் உபயோகிக்கிறானோ அந்த மாதிரி தான் இந்த பாசுர சந்தையாக இருக்கட்டும் இல்லை வேத சந்தையாக இருக்கட்டும், நாம் எப்பப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உக்காண்டு நம் 106 வரைக்கும் திரும்ப 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 சொல்லுன்னு இருக்கணும். இதெல்லாம் இந்த ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசித்திருக்கிறோமான ஆரண்யகத்தில். இந்த ஆரண்யகத்தில் கடைசி பாகம் அதையும் 2 பிரிச்சா அது உபனிஷத்து, ஆரண்யகம் உபனிஷத்துன்னு 2 பிரிச்சா. அந்த உபனிஷத்தில் என்ன சொல்றோம்னா பரபிரம்மம் எது, அதை அடைய வழி என்ன, இது அதாவது பிரம்மத்தை பற்றி சொல்லியிருக்கிறதுனாலே அதுக்கு உபனிஷத்துன்னு பேருன்னா. இப்போ உபனிஷத்துங்கிறதுல
மொத்தம் 108 சில பேர் கணக்கு சொல்றா. ஆனா நம்ம பூர்வாச்சாரியெல்லாம் ஒரு 18-20 மேல அத ஒத்துக்கிறது இல்லை. அதிலேயும் தசோபனிஷத்துன்னு 10 உபனிஷத்து தான் ரொம்ப முக்கியம். ஈசா கேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்திரி ஐதரேய பிருகதாரண்யக சாந்தோக்கியன்னு இந்த 10 உபனிஷத்தும், அதாவது ஈசாவாசியோபனிஷத்து, கேனோபனிஷத்து, கட்டோபனிஷத்து, பிரஸ்னோபனிஷத்து, முண்டோபனிஷத்து, மாண்டூக்கியோபனிஷத்து, தைத்திரியோபனிஷத்து, ஐதரேய உபனிஷத்து, பிருகதாரண்யகோபனிஷத்து, சாந்தோக்கியோபனிஷத்துன்னு 10. இந்த 4 வேதங்களுக்கும் தனித்தனியாக உபனிஷத்து உண்டு. இப்போ நம் பூர்வாச்சாரியாள்னா தங்களுடைய கிரந்தங்களிலே ஸ்வேதாசர உபனிஷத்து, தாபனீய உபனிஷத்து, அப்புறம் சுபாலோபனிஷத்து, கௌஷீதகி உபனிஷத்து, மகாநாராயண உபனிஷத்து அப்படின்னு சில உபனிஷத்துக்களை எடுத்து மேற்கோளாக காட்டியிருக்கிறதுனாலே அவைகளும் நம்மால் அனுஷ்டிக்கப்பட வேண்டியவைகளேங்கிறது சந்தேகத்துக்கு இடமில்லாது தெரிகிறது. உபனிஷத்துக்களுக்கெல்லாம் ஸ்ரீமதஸ்தாலும் பாஷ்யம் பண்ணா, அதில் தசோபனிஷத்துக்கு தான் ரங்கராமானுஜ முனின்னு பிரவர்த்தராக இருந்த அந்த உபனிஷத் பாஷ்யக்காரர் பாஷ்யம் பண்ணார். 90 உபனிஷத்தை தள்ளிவிட்டார், அது அப்ராமாணிக்கம்னு. சரி, 108 சொல்கிறாளே என்னன்னா, அடியனும் உட்காந்து ஒரு ஏதோ ஒன்று எழுதி தான் உபனிஷத்துனா எப்படி இருக்குமோ, இல்லை தேவலோகங்க உட்காந்து எழுதி தான் உபனிஷத்துனா எப்படி இருக்குமோ, அப்படி தான் மற்ற உபனிஷத்து, அதனால் தள்ளுறான்னுட்டாங்க. பிராமணால் இந்த உபனிஷத் பாகத்தை எப்போ கை கொண்டாங்கிறது ரொம்ப அதி ஆச்சரியமான விஷயம். பிராமணனுக்கு என்ன, அவன் ஒரு பூணல் போட்டுக்கும் போது கூட விதி விகித நித்திய கர்ம அனுஷ்டான யோக்கியதா சித்தியத்தம் பிரம்ம தேஜக அபிவிருத்தியத்தம்னு தானே சங்கல்பம் பண்ணிக்கிறான். அதனால விதி விகித கர்மாக்களை பண்ணணும். அதில் இந்த கர்மகாண்டத்திலே சொல்றதெல்லாம் அனுஷ்டிச்சான். அங்கே ஜோதிஷ்ட ஹோமயத்த பண்ணுன்னு, சொர்க்காமோ யஜதேன்னு. சரி, அந்த ஜோதிஷ்டோமயத்தை பண்ணா சொர்க்கம் கிடைச்சிது, அதுக்கு பலனா. அங்கே கொஞ்ச நாள் கழிச்சு கேழுதல் விட்டா, அதான் ஊர்வசி நடனமாடிகிட்டே இருந்தாலாம் அந்த தேவலோகத்தில். அப்போ ஒருத்தனை பிடிச்சி கேழுதல்னா, அந்த இன்னொருத்தங்கிட்டான்னு, தேவலோகத்தில் கூட இந்த மாதிரி கேழுத்த தரகிழ கேழுதல்றதெல்லாம் இருக்கான்னா, ஆமாம் அவனுடைய இத்தனை நாள் வாசம்னு ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கு இந்த நிமிஷத்தோடு முடிஞ்சு கொடுத்து அதனால் அவனை கேழுதல் விட்டோன்னா. அப்போ அடியனுக்கும் இப்படி தானா, உனக்கு இன்னைக்கு இல்லை இன்னும் 10 ஜெயிச்சுன்னா. அந்த மாதிரி எங்கே அந்த தேவலோகத்தில் சொர்க்கத்தை அவன் அனுபவித்தாலும் கூட அது சாஸ்வதமான ஒரு சுகமாக தெரிகிறது இல்லை. அப்போது நமக்கு நிரந்தரமான சாஸ்வதமான ஆனந்தம் எது அப்படின்றத தெரியாத மனசு ரொம்ப வருத்தப்பட்டான். அதான் பிராமணஹா நிர்வேதம் ஆயாத்துன்னு. அது எந்த கர்மாவை நாம் பண்ணினா அது நமக்கு விக்னமே இல்லாததான சாஸ்வதமான சுகத்தை கொடுக்குங்கிறத ஆராய ஆரம்பித்தான். இது ரொம்ப வசந்த விஷயம்தானே. எது நமக்கு நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்கும், திகட்டுதலே இல்லாத ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை விசாரம் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கு தான் மீமாம்சான்னு பேர் வந்தது. பூஜ்ய விஷய விசாரஹா மீமாம்சான்னு சொல்லுவா. அதாவது ஒரு வசந்த விஷயத்தை பற்றி விசாரம் பண்ணினா அதுக்கு மீமாம்சைன்னு பேர். அதனால தான் இந்த வசந்த விஷயத்தை பற்றி பூர்வ மீமாம்சான்னு
எல்லாம் நன்னா அனுஷ்டிச்ச பிற்பாடு இந்த சாஸ்வதமான ஆனந்தத்தை அடைவதற்காக பிரம்மத்தை அடைவது ஒண்ணுதான் வழின்னு அந்த பிரம்ம விசாரத்தை பண்ண ஆரம்பிச்சா. அதனாலதான் பிரம்மசூத்திரத்திலேயும் அந்த பூர்வ மீமாம்சைங்கிறதான அதாத்தோ தர்ம ஜிஜாசான்னு ஆரம்பிக்கிற சூத்திரத்திலேருந்து அந்த பிள்ளையான ஜெய்மினி மகரிஷி பண்ணது, அதுக்கப்புறம் உத்தர மீமாம்சைன்னு சொல்றோமே அதுதான் பாஷ்யக்காரர் ஸ்ரீ பாஷ்யம்னு விசதமா அந்த பிரம்மசூத்திராதிகளுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அதுல முதல்து அதாத்தோ பிரம்ம ஜிஜாசா அதனாலே அதஹா அதற்கு பிற்பாடு பிரம்ம ஜிஜாசா பிரம்மத்தை விசாரித்து தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா அத அப்படின்னு இருக்கு. அதனாலே எதனாலே அதஹா அதற்கு பிறகு அப்போ எதனாலே எதற்கு பிறகு பிரம்மத்தை விசாரிக்க வேணும்னா இந்த கர்மத்தெல்லாம் பண்ணி பண்ணி அதில் இவனுக்கு நிர்வேதம் ஏற்பட்டு சாஸ்வதமான சுகம் வேணும் அப்படின்னு இந்த கர்மாவெல்லாம் சுஷ்டுவா அனுசந்தித்த பிற்பாடு அதில் ஒரு சுவாரஸ்யமும் இல்லை உப்பேன்னு தெரிஞ்சுக்கிண்டு அதுக்கு பிற்பாடு இவன் பிரம்மோபாசனத்துக்கு வரான், அதை பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால் பிராமணத்தினுடைய கடைசி பாகமான உபனிஷத்தானது இந்த பரபிரம்மத்தை விசாரிக்கிறது, அதை விசாரம் பண்ணுறது தான் இந்த உபனிஷத்து. அதனால் வேதத்திலேயே மிக உயர்ந்த பாகம் இந்த உபனிஷத்துங்கிறது தான். சரி, உபனிஷத் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி வருதா, அதுக்கு உபநிஷீததி உபனிஷத்து அப்படின்னா அனயா வித்யா பிரம்ம பிராப்தியேன்னு சொல்லுவா. இதுக்கு மத்வாச்சாரியார் அழகான வியாக்கியானம் பண்ணார். உபநீயே மம ஆத்மானம் பிரம்ம அபாஸ்தத்வயம் சுதா நிகந்திய வித்யாம் தஜ்ஜம் தஸ்மாத் உபனிஷத் பவேஷுன்னு ஒரு ஸ்லோகம். அப்புறம் நிகத்திய அனர்த்தமூலாம் ஸ்வா வித்யாம் பிரத்யகத்யாபதம் கமயத்யஸ்ய சம்பேதமதோப உபனிஷத் பவேது பிரவிற்த்தி ஹேதூனு நிஷேஷாம் தன்மூலோச்சேதகத்வதா யதோ அவசாதயே திவித்யா தஸ்மாத் உபனிஷன்மதா அப்படின்னு ஒரு மூணு ஸ்லோகம் பண்ணிருக்கார். அதாவது சதின்னு ஒரு தாத்து சம்ஸ்கிருதத்தில் தாத்து பாட்டம்னு சொல்லுவாடணும், அந்த சதுங்கிற தாத்துவிலேருந்து ஷத்துங்கிற பதமானது உண்டாச்சு வந்தது. இந்த ஷத்து பதத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா அது விசரணம்னு ஒரு அர்த்தம், கதிகின்னு ஒரு அர்த்தம், அவசாதனம்னு ஒரு அர்த்தம். அதாவது விசரணம்னா அப்படியே தளர்ந்து போகும்படியாக பண்ணுறது, கதிகின்னா அடைவித்தல், அவசாதனம்னா நசிப்பிக்க பண்ணுறது நாசம் அப்படின்னு அர்த்தம். அதனால உபங்கிறதுனால வெகு அருகாமையிலே அதாவது பிரம்மத்தினுடைய அருகிலே நீ அப்படின்றது நிச்சயமாக சேர்த்தித்து ஷதுன்னா அந்த அவித்தியை நாசம் பண்றது அப்படின்னு அத உபனிஷத்துன்னு சொன்னா. அப்போ நிகித்திய நீங்கிற பதத்தினாலே நிகித்திய அதாவது ஜீவாத்மாவின் எல்லா அனர்த்தங்களுக்கும் மூல காரணமான இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கணும், அந்த பிரகிருதி சம்பந்தத்தை நாசம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு
அது உபசத் கம்யதி. உபசத் கம்யதி அதாவது பிரம்மத்தை அடைவிக்கின்றது. உபநிஷிதத் யுக்தியுபனிஷத்து அதாவது ஜீவாத்மாவினுடைய சம்சார தசைக்கு காரணமான இந்த பிரவிற்த்தி காரணங்கள் இருக்கணும், அது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட மீதி இல்லாம அதை அறவே அழிச்சு விடுறதுனால அதுக்கு உபனிஷத்துன்னு பேரு. இந்த மூணுமே பிரம்ம வித்யா வாசகமான உபனிஷத் சப்தத்தாலே அந்த பிரம்ம வித்யை எதனால் உபதேசிக்கப்படுறதோ அந்த வேதத்தின் நாலாவது பாகமும் வேதத்தின் அந்தமாக உள்ளதும் வேதாந்தம் என்று அனைவராலும் போற்றப்படுகின்றதான அந்த உபனிஷத்தை சொல்றது. சரி, பிரம்ம வித்யா வாசகமா அந்த உபனிஷத்துங்கிறது இருக்குன்னு தெரிகிறது. அந்த பிரம்ம வித்யானது எத்தாலே உபதேசிக்கப்படுறதோ அதாவது வேதத்தினுடைய கடைசி பாகத்தை சொல்றதுன்னு அர்த்தம். அதனாலே உபனிஷத்துன்னு சொல்றோம். இது பிரம்ம வித்யை வேற உபனிஷத்து வேற, அது எப்படி ரெண்டும் ஒன்னாகும்னா அது இடவாகு பெயராக கொண்டால் ஒத்து போகும். அதாவது பிரம்ம வித்யா வாசகம் உபனிஷத்து. அப்போ ஊர் சிரிக்கிறதுன்னு சொல்றோம் ஜென்ரலா. அப்போ ஊர் சிரிக்கிறதுன்னா என்ன, ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள்னு அர்த்தம். அந்த மாதிரி இடவாகு பெயரா இந்த பிரம்ம வித்யா வாசகமான உபனிஷத்து பிரம்மத்தை அடைவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த உபனிஷத்தை ஸ்ரீமதஸ்தாலும் வியாக்கியானம் பண்ணா. ஆதிசங்கர பகவத் பாதாள் ஸ்ரீ ரங்கராமானுஜமுனி அதாவது உபனிஷத் பாஷ்யக்காரர்னு சொல்லுவார் அவர். அதுக்கப்புறம் மத்வாச்சார் நம்மளுடைய தர்சக ஸ்தாபனான ஸ்ரீ பாஷ்யக்காரர் உபனிஷத்துக்கு பாஷ்யமும் பண்ணலை. முனித்திரிய சம்பிரதாய பிரவர்த்தகரான திருக்குழந்தை தேசிகனுக்கு ஆச்சாரியனான ரங்கராமானுஜ மகாதேசிகன் தசோபனிஷத்தையும் பண்ணினார். இது இன்னும் இந்த தசோபனிஷத்தினுடைய சாரத்தை தான் நாம இனி வருகின்ற நாட்களிலே விசதமாக அறிவிக்கிறோம். இதுல முதல்ல ஈசாவாசிய உபனிஷத்து முதல் உபனிஷத்தாக இருந்தாலும் அது அதிகமான பெயர்களாலே பின்பற்றப்படவில்லை. ஆனால் அந்த தைத்திரியம் இப்போ தைத்திரிய உபனிஷத்துதான் கோயிலில் பெருமாள் திருமஞ்சனம் அது எந்த சம்பிரதாயத்தக்காராக இருந்தாலும் அதுதான் விஷயம் இருக்கா. அதனால இந்த தைத்திரிய உபனிஷத்து மற்ற எல்லா உபனிஷத்தை காட்டிலும் ரொம்ப பிராபல்யமாக இருக்கு. அந்த பிராபல்யமாக இருக்கிற உபனிஷத்தை முதல்ல எடுத்துப்போம். அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஏன்னா எது ரொம்ப பிராபல்யமாக தெரிஞ்சதை முதல்ல சொன்னால் ஒரு ருச்சி ஏற்படும். அப்புறம் தெரியாத சொன்னா ஓ தெரிஞ்ச நல்ல ருச்சியா சொன்னார் அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு நீங்களும் ஆசையா கேட்பீள். அதனால தெரிஞ்சதை முதல்ல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தெரியாத பத்தி போகும். இந்த தைத்திரிய உபனிஷத்துன்னு சொல்றோமே இதுல மொத்தம் நாலு வள்ளிகள் அடங்கினது. அதுல சீக்ஷா வள்ளி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லி, நாராயணவல்லின்னு பேரு. இத நம் பூர்வாச்சாரியார் வேற விதமாகவும் பிரிச்சிருக்கா. அதாவது உபாகர்மம்னு ஒரு ஆவணி ஆவட்டம் பண்றோம் பாருங்க. அப்ப தர்ப்பணத்துல என்ன பண்றோம், சாமி தீ தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி, வாருணீர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி, யாகி தேவதா உபனிஷத் தர்ப்பயாமின்னு சொல்றோமே அதுக்கு அர்த்தம் என்னன்னா
சாங்கிகி தேவதா. சாங்கிகின்னா என்னன்னா இந்த சீக்ஷாவல்லின்னு நாம சொல்றோம் பாருங்க தைத்திரிய உபநிஷத்துல, அதுக்கு பேரு சாங்கிகின்னு பேரு. வாருணீருங்கிறது எதுக்கு பேருன்னா, இந்த ஆனந்தவல்லி பிருகுவல்லி அந்த ரெண்டுக்கும் பேரு வாருணி. ஏன்னா வருணனுடைய பிள்ளை வாருணி, அந்த வாருணிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதாலே அதுக்கு வாருணின்னு பேரு. அப்புறம் யஜ்ஞ யாகாதிகளை சொல்றதுனால அது யாகிகீர உபனிஷத்துன்னு சொன்னோம் நாராயணவல்லிக்கு. அதனால இந்த சாங்கிதி வாருணி யாகிகீர்னு இந்த மூணையும் தான் தைத்திரிய உபனிஷத்து. அதைத்தான் நாம எல்லாரும் உபாகர்மாலையும் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த முதல் வல்லியான சீக்ஷா வல்லியில சம்ஹிதாயா உபனிஷதம் யாக்கியாக்கியமஹான்னு வந்துதோனும். அப்போ சம்ஹிதா அத்தியாயமானது இந்த உபனிஷத்திலே இந்த சீக்ஷா வல்லியிலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறதுனாலே சீக்ஷாவல்லிக்கு சாமீதி உபனிஷத்துன்னு பேரு. இந்த ரெண்டாவது மற்றும் மூன்றாவது வல்லியான ஆனந்தவல்லி அதுக்கப்புறம் பிருகுவல்லி இதெல்லாம் இந்த பிரம்ம வித்தைக்கு சம்பிரதாய பிரவர்த்தகரான வருணன் என்பவர் தன் பிள்ளையான பிருவுக்கு உபதேசம் பண்ணி வச்சதுனாலே வாருணீர் உபனிஷத்துன்னு பேர் வர காரணமாச்சு. இந்த நான்காவது வல்லியான நாராயணவல்லி நாராயணன் என்கிற ரிஷினாலே பிருகுக்கு உபதேசம் பண்ணப்பட்டதாலே நாராயணவல்லின்னு பேரு. இந்த நாராயணவல்லியிலே யஜ்ஞங்களை எல்லாம் உபாசன ரூபமா சொல்லி இருக்கிறதுனாலே அது யாகிகீர உபனிஷத்துன்னு பேர் பெற்றது. இப்படி சீக்ஷா ஆனந்த பிருகு நாராயண வள்ளிகள் தான், இந்த நாலு வள்ளிகளும் தான் மொத்தத்துல தைத்திரிய உபனிஷத்து அப்படின்னு நாம பார்க்கிறோம். இந்த தைத்திரிய உபனிஷத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம உபனிஷத் பாஷ்யக்காரர் ரங்கராமானுஜமணி ரெண்டு மங்கள ஸ்லோகங்களை பண்ணியிருக்கார். அதசீகுச்ச சச்சாய மஞ்சிதோரஸ்தலம் ஸ்ரீயா அஞ்சனாச்சல ஸ்ருங்காரமஞ்சலிர் மமகாஹதாம் வியாசம் லக்ஷ்மண யோகீந்திரம் பிரணம்யான்யான் குருநபி தைத்ரீயக வேதாந்த விவ்ருதிம் கரவாணியஹம். அதாவது காயாம்பூவை போன்ற நிறமுடையவனும் லக்ஷ்மி தேவியாலே அலங்கரிக்கப்பட்ட, அதாவது அகலையிலே நிறையமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு அழுவார்களாலே சொல்லப்பட்டதும், நித்திய அனபாயினீம் என்று பாஷ்யக்காரராலே கத்தியத்திலே கொண்டாடப்பட்டதுமான திருமார்பை உடையவன் எம்பெருமான். இது மைமலை, அதாவது கருமையான மலை போன்ற திருமேனி உடையவனான ஸ்ரீமன் நாராயணனை அடியேனது நமஸ்காரமானது சென்று அடையட்டும்னு முதல்ல நமஸ்கார ரூபமா மங்கள ஸ்லோகத்தை பண்றார். அதுல எடுத்த உடனேயே காயாம்பூவை பத்தி சொல்லுவானேன் இதுக்கும், ஏன்னா உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ண வந்தார். உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ண வந்தவர் எதுக்காக காயாம்பூன்னு முதல் எடுக்கிறார்? அதாவது உச்ச சச்சாய மஞ்சிதோரஸ்தலம் சியான்னு அது எதுக்காக அப்படின்னா, இது ஆழ்வாருடைய திருவுள்ள கிடக்கைய அப்படியே வெளிக்கொண்டு வரார். இது அத்தி அற்புதமா தெரிகிறது. இதுல நமக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா திருவாய்மொழியில, அதாவது எட்டாம் பத்துல பத்தாங்கிற நெடுமார் கடினை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்துங்கிற அந்த தசகத்துல வாய்க்கதமியேற்கு ஊடிதோ ஊழி ஊழி
மாகாயாம் பூக்கொள் மேனி நான்கு தோல் பொன்னாய்க்கை அம்மா நீக்கமில்லாடியார்தம் அடியார் 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 எங்கோக்கள் அவர்க்கே குடிகளாய்ச் செல்வம் நல்ல கோட்பாடேன். இப்போ இந்த மாகாயாம் பூக்கொள் மேனி நான்கு தோல் பொன்னாடிக்கை என்பான், அதான் காயாம்பூவை போல நிறமுடையவன். எதுக்காக இங்க சொல்றன்னா, நீக்கமில்லா அடியார்தம் அடியார் 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 எங்கோக்கள் அவர் குடிக்கடி குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடுன்னு. நல்ல கோட்பாடு எதுன்னா அந்த அடியன் தாசன் அப்படின்னு சொல்றோமே அதுதான், அதுதான் இந்த உபனிஷத்தினுடைய திறந்த பொருள். என்னன்னா அந்த காயாம்பு நிறத்தவனான அந்த லக்ஷ்மி பதியான அந்த லக்ஷ்மி தினைத்தனையும் விடாது தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே கொண்டிருப்பதான ஒரு மை போன்ற கருப்பு மலை போன்றதான திருமேனியுடையவனான அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்றான், தனக்கு யார் அடியார்னு இருக்காளோ அவளுக்கு மோட்சம் கொடுக்குறான். அதனாலே இந்த உபனிஷத்தினாலே நாம் அப்படிப்பட்ட அந்த நாராயணனுக்கு அடிமையாகி, அது மட்டுமில்ல இந்த உபனிஷத்தை யாரெல்லாம் பிரவர்த்திக்கிறாளோ அந்த எம்பெருமான் திருமுன்னே அதை சொல்றாளோ அப்படிப்பட்ட அந்த பாகவதோத்தமாளுக்கும் நாம் அடியவர்களாகி, அப்போ இந்த பரம வைஷ்ணவமான இதானது இந்த உபனிஷத்திலே சொல்லப்படுறதுங்கிறது ஆத்தமா காயாம்பு போன்ற திருமேனி உள்ளவன் அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரத்தை எடுத்துக்கிண்டு அது மனசுல அப்படியே ஓடுறது உபனிஷத் பாஷியக்காரருக்கு அதை பண்றாருன்னா அது அவ்வளவு அதி ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது வியாசம் லக்ஷ்மண யோகீந்திரம் பிரணயம் அன்யான் குரு பதி தைத்ரீயக வேதாந்த விருதிம் கரவாணியகம். பகவான் வியாசர் தர்சனஸ்தாபகரான ஸ்ரீ ராமானுஜர் அதற்கு முன்னாலும் பின்னாலும் வந்த நாதமுனிகள் ஆள வந்தார், சுவாமி தேசிகன் மற்றுமுள்ள ஆச்சாரியர்கள் வணங்கி இந்த தைத்திரிய உபனிஷத்திற்கு பாஷ்யம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். இந்த தைத்திரிய உபனிஷத்துக்கு தைத்திரிய உபனிஷத்துன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்றது நிச்சயமா தெரிஞ்சுக்க கூடியதான, ஒவ்வொருத்தரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு விஷயம். இது இந்த வைசம்பாயனர் தான் வியாசர்டேந்து இந்த யஜுர்வேதத்தை கிரகிச்சுட்டு வந்தார். அவர் தான் பிரவர்த்தகாச்சாரியர் இந்த லோகத்துக்கு. அப்போ அவருக்கு நிறைய சிஷ்யர்கள், அதுல திருசங்குன்னு ஒருத்தன், யாஜ்ஞவல்கியர் ரொம்ப மகா பிரதாபியவர், அவ்வளவு பராக்கிரமம் உள்ளவர். அப்படி அந்த மகா பிரதாபியான யாஜ்ஞவல்கியர் வைசம்பாயனருக்கு சிஷ்யராயிருந்து அவர்கிட்டேந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கார். இதுல என்ன ஒரு இதுன்னா, அவ ரெண்டு பேரும் மாமாவும் மருமானும் கூட. எப்படி பெரிய திருமண நந்தியும் பாஷிக்காரரும் மாமாவும் மருமானுமா இருந்தாலோ, எப்படி கம்சனும் கிருஷ்ணனும் மாமாவும்
மருமான்மா இருந்தாலோ அதே மாதிரி. இது என்ன எது எதுக்கோ என்னென்னயோ சொல்றேன்னு. ஏன்னா மூணு பேரும் அதை தான் பண்ணா. கம்சன் என்ன பண்ணா, தேவையும் வசுதேவரும் வச்சுட்டு பேர ஓட்டினான். அதே காரியத்தை தான் பெருமாளும் அர்ஜுனனுக்கு பேர் ஓட்டினான். இவா அவர் வேதத்தை அதீனம் பண்ணார், இவரும் வேதத்தை அதீனம் பண்ணார். அப்போ மாமா எத்தை பண்றாரோ அத்தை மருமான் பண்றதுங்கிறது உண்டோனும். அதனால இது பண்ணாதான். இப்படி இருக்கும்போது அந்த மகர்ஷிகள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டா. இது அந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் நிறைவேற்றினாள்னா, இது மாதிரி இன்னைக்கு கூடணும், அதில் எல்லாரும் அவசியம் கட்டாயம் கலந்துக்கணும், அப்படி கலந்துகளைன்னா கலந்துக்காதவாளுக்கு தண்டனை உண்டு, அது என்னென்னு அன்னுக்கு தீர்மானிப்போம்னு சொல்லி இது பண்ணா. அதை எல்லாரும் ஒத்துக்கிண்டா. ஏன்னா இந்த மாதிரி இந்த ரிஷிகள்லாம் ஒரு ஒரு ரிஷிகளோட இன்னொரு ரிஷியை பார்த்து அந்த மாதிரி பாகவதோத்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பழகி அவ கலந்து பரிமாறுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. அதனால இந்த மாதிரி ஒரு மாநாடுங்கிற சாக்கிலையாவது நமக்கு பிராப்தமாகுதுன்னு எல்லாரும் நிஜமாகவே சந்தோஷப்பட்டா. அப்படி ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டு மேருமலையில் வச்சுருந்தா. வைசம்பாயனருக்கு ஏதோ சரீரத்தில் உபாதை, அதனாலே அவர் அந்த மாநாட்டுக்கு மாநாட்டில் கலந்துக்க முடியல, ரிஷிகள் மாநாட்டில் கலந்துக்க முடியல. அதுக்காக தன்னுடைய சிஷ்யரான திருசங்கு அனுப்பிச்சார். அந்த திருசங்கு வைசம்பாயனருக்கு பிரதிநிதியா பிராக்சியா அங்கே போனார், போய் கலந்திருந்தார். வைசம்பாயனர் முதல்ல அட்டண்டன்ஸ் எடுத்தார். எடுத்தா யார் வல்ல, யார் வந்திருக்கான்னு எடுக்கல, யார் வல்லேன்னு எடுத்தா. அதில் முதல்ல வைசம்பாயனர் வல்லன்னு தெரிஞ்சுது. அப்புறம் வைசம்பாயனர் ஏன் வல்லேன்னு கேட்டுறதுக்கு அவர் சிஷியான நிறைய சொன்னார். அச்சனைக்குன்னா அவருக்கு பதிலாக தான் அடியை அனுப்பிச்சி வச்சிருக்கார் அப்படின்னா. அவர் நேரில் வரணும், அதனால் இது வராது தப்பு, அப்போ அவருக்கு தண்டனை தான் அப்படின்னு பேச ஆரம்பித்தார் துர்வாசர். இது துர்வாச முனி பற்றி தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே. அவர் எழுந்து பேசின உடனே இது ஒரு சின்ன விஷயம், ஏதோ சரீரத்தில் உபாக, அதனால் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியலன்னா அவர் ஒரு எல்லா ரிஷிகளுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குறவர், அதனால் அவருக்கு இப்படிலாம் தண்டனை கொடுக்குறேன்னெலாம் ஆரம்பிக்கப்படாது, அது தப்புன்னு அந்த வசிஷ்டர் தான் அந்த இதுக்கு தலைமை தாங்கினார். மாநாட்டுக்கு வசிஷ்டர் சொன்னார். வசிஷ்டர் சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் எழுந்துட்டு அந்த துர்வாசமுனி பக்கத்தில் கூட்டார். துர்வாசமுனி சொல்கிறது தான் ரைட்டு, அப்போது வைசம்பாயனை தண்டிச்சே ஆகணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் எல்லாம் ரெண்டு கஷ்டி ஆகி போடுத்து. கடைசியில் பிடிசாபம்னு துர்வாசர் ரொம்ப இதாச்சே. அப்போ இவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தார். பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படட்டும்னா ஒரு தானே பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும். இது என்ன எங்கே கொண்டு போட போகிறதோ, நம்ம ஆச்சாரியனுக்கு எப்படி தோஷம் சம்பவிக்க போகிறதோ தெரியலேன்னு வருத்தத்தோடு அந்த மாநாடு முடிஞ்சு திருசங்கு இங்கே ஆசிரமத்துக்கு வரார். இவர் குறுக்கிய நடுக்கியமாக நடந்துகிட்டு இருக்கார் வைசம்பாயனர். ஏன் ரிஷிகளுக்கு இவ்வளோ பதட்டம் படாது, ஏன் இப்படி இருக்குன்னு யாஜ்ஞவல்க்கியர் கேட்கிறார். அது இல்லை, என்னமோ எனக்கு மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு வேதனை இருக்குது, என்னன்னே தெரியல, போன சிஷியனையும் திருசங்கு காணுமே. அது கொஞ்ச நேரம் கழிச்சு திருசங்கு வந்தார். வந்த மாநாட்டுக்கு போனியா, என்ன நடந்தது ரிஷிகள் மாநாட்டில், என்ன தீர்மானம் பண்ணா என்ன எதுன்னு கேட்டார். அவர் நடந்ததெல்லாம் சொன்னார். சொல்லும்போது இவர் சொன்னார், இதான் என் துர்வாசர் இப்படி சொன்னார்னா
வசிஷ்டர் உமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராச்சே, உங்கள்கிட்ட ரொம்ப மதிப்பு மரியாதை உள்ளவராச்சே, ஏன் வசிஷ்டர் இதுக்கு எதிர்த்து ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு யாஜ்ஞவல்கியர் கேட்டார். அதுக்கு பதில் சொன்னார், ஆமாம், அவர் தான் முதல்ல தலைவராக இருந்து எழுந்துன்னு சொன்னார். இது ரொம்ப அதிகபட்சணையான தண்டனையாக தெரியுது, அந்த மாதிரிலாம் கூடாது அப்படின்னு அவர் தான் முதல்ல சொன்னார் அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் கேட்டார், விஸ்வாமித்திரர் உங்களுக்கு நல்ல நண்பர் தானே ஆச்சாரியன்னு, அவர் ஏன் உமக்கு இந்த சாபத்தில் வாங்கி கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப துடிப்போடு இருந்தாரே, காரணம் என்னன்னார். அது வேற ஒன்றும் இல்லை, வசிஷ்டர் என்ன சப்போர்ட் பண்ணிட்டாரோனோ, அப்போ வசிஷ்டர் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாரோ அதுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறதுங்கிறது விஸ்வாமித்திரனுடைய தர்மம். அந்த தர்மத்தினுடைய பிரகாரம் அவர் அடியனுக்கு எதிரியாக போட்டார், அவ்வளோதான். அடியனுக்கும் அவருக்கும் ஒன்றும் இது இல்லை. வசிஷ்டர் அடியனை பாராட்டினதுனால விஸ்வாமித்திரனுக்கு அடியன் வேண்டாதானோ போயிட்டேன், அவ்வளவுதான் அந்த விஷயம் அப்படின்னாராம். சரி, இப்போ பிரம்மஹத்தி சாபம் சம்பவிக்க போகிறது, இதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னு வசிஷ்டர் சொன்னாரான்னு கேட்டார். சொன்னார், அதை சாயந்திரநாதி ஹோமங்களை பண்ணினா அதுக்கு பிராயச்சித்தம்னு சொன்னார். எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சுன்னா நான் என்னுடைய பிராமணியத்துவமே போயிடுமே, நான் எப்படி பண்ண முடியும், அதனால இது என்ன போகாத ஒரு கட்டுறாரே வசிஷ்டர்னு கேட்டார். அதுக்கு திருச்சங்க சொன்னார், இல்லை அது அடியன்னு கேட்டேன், அவர் சிஷ்யர்கள் பண்ணினா போகிறோம், ஆச்சாரியனுக்கு அந்த தோஷ நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. சரி, இது இந்த பிராமணனை கொல்லக்கூடியதான பாபம் நமக்கு எங்கேருந்து சம்பவிக்க போகிறது, நம்ம அவ்வளவு குரூரமானவனாக இருக்க போகிறோமா, ஆனால் ரிஷிகள் சாபம் பலிக்காது இருக்காதேன்னு மனசில் ரொம்ப உளைச்சலோட இருந்தார். அப்போது மிதிலா நகரத்தில் தானே இந்த வைஷம்பாரனுடைய வேத பாடசாலை இருக்கு, அதனால தினம் சிஷியர்கள் கொண்டு போய் அந்த ராஜாக்கு அந்த அக்ஷதை கொடுத்துட்டு வர்றதுங்கிறது வழக்கம். அன்னைக்கு யாஜ்ஞவல்கியனுடைய முறை. சரி அப்படின்னு கிளம்பினார். அந்த யாஜ்ஞவல்கியருக்கு ஒரு குட்டி தம்பி, அவன் நானும் வரேன் அப்படின்னு கிளம்பினான். சின்ன பையன், நானும் அரண்மனையே பார்த்ததில்லை, அதனால் நான் ஜனக மகாராஜா அரண்மனையை பார்க்கணும், அதனால் நான் வரேன்னு அவனும் கிளம்பினான். சரி ஐஷின் போயேண்டா, அவன் இவனும் மருமான் தானே, அவனும் ஒரு சின்ன மருமான் தானே, ஐஷின் போயேண்டான்னார் ஆச்சாரியன். ஐஷின் போனார். ஐஷின் போனால் அங்கே ஏதோ ராஜீயமான காரியத்தில் மித்திலையனுடைய மகாராஜா ஜனகர் இருந்தார், அதனால் சபைக்கு வர முடியல. உடனே இவ கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணி பார்த்துட்டு இந்த சின்ன பையன் அங்கே கொண்டா ஆச்சாரிய என்ன அண்ணா கையிலேருந்து பிடுங்கி அதை கொண்டு போய் அந்த ஆகியாச்சு அப்படின்னு விட்டு கையை பிடிச்சி அண்ணாவை தர பண்ணி இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், ஐயோ இது ஒரு அவமானம் ஆச்சு, இது ராஜா எப்படி எடுத்துட்டு போறாரோ தெரியலையே அப்படின்னு வாழலாம் கவலை. அங்கேருந்து அந்த சேவகர்கள் ஓடி வந்து அந்த அக்ஷதை அப்படியே செடி மாதிரி முளைச்சி போச்சு அந்த சிம்மாசனத்து மேலே அப்படின்னு சொல்லி இவ வந்து அவ்வளவு அற்புதமா யார் அந்த பையன்னு கேட்க இவனை காட்ட அவ ராஜாட்ட போய் சொல்றதுக்காக இந்த செய்தியை சொல்றதுக்காக போனா. இந்த சமயத்தில் இவர் திரும்பி வர்ற இந்த பிரம்மஹத்தி தோஷம் போறதுக்காக யாரை நியமிக்கணுங்கிறது இவ இல்லாத சமயத்தில் அங்கே திருச்சங்கம் உருவானவாட நீங்கள்லாம் எனக்கு இந்த மாதிரி ஏற்பட்டதுன்னா பண்ணுங்கோ அப்படின்னு அவர் சொல்ல, இது ஆச்சாரியனுக்கு அங்கே நடந்ததில் இவருக்கு அவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட அந்த பையனை லேசாக அது காலால் உதைச்சார். உதைச்சா அவன் பிராணம் போச்சு.
அதாவது ஒரு ராஜா அரண்மனையில போய் இப்படியா பண்றதுன்னு, அதுல அவன் பிராணம் போயிருக்கு. பிராணம் போனா அவன் பிராமணனா? பிராமணனை கொண்ட பாபம் வந்துடுத்து, அப்ப பிரம்மஹத்தி தோஷம் சம்பவிச்சிருக்கு வைசம்பாயனருக்கு. அதை போக்கிக்கிறதுக்கு சாந்திராயண ஹோமாதிகள் பண்ணணுமே, அதனால அதை ஆரம்பிஞ்சோ, அது ரிஷிகளுடைய சாபம் பறிச்சுடுச்சு அப்படின்னு அதுக்கு பிரம்மண சொன்னார். இவர் வெளியில போயிட்டு வைசம்பாயனர் வராரு, இவாள்லாம் சாந்திராயண ஹோமத்தை பண்ணிட்டு இருக்கா. பிரதம சிஷ்யன் அடியன் இருக்கும்போது இவாளை வச்சு எப்படி பண்ணலாம், இவா இத்தனை பேரும் பண்ணி உம்ம உஜீவித்தை காட்டிலும் அடியன் ஒத்தன் ரொம்ப சீக்கிரமா உஜீவிக்கிற மாட்டேனா, உங்களுடைய சாபத்தை போக்கிட மாட்டேனா, ஏன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஆச்சாரியனை கேட்க, ஆச்சாரியனுக்கும் இவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு, நீ ஆச்சாரியனை துச்சமா பேசுற, அதனால எங்கிட்ட இதுவரைக்கும் கத்துவிண்ட வித்தையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நீ உன் வழி போ, இன்னும் இங்க இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடாதுன்னு நிஷ்டூரமா, ஏன்னா அந்த சாபத்தினுடைய பலன் வரணுமோனோ, அதனால நிஷ்டூரமா சொல்றார். அப்போ இவர் தான் இது வரைக்கும் அந்த யஜுர்வேதத்துல அதிகரித்திருந்த பாகம் அத்தனையும் அத அப்படியே வெளிக்கொண்டு வந்து கற்றினார். இது பிராமணன் வாயிலிருந்து வந்த வேதம் வெளியில பாழா போயிடப்படாதுன்னு மற்ற சிஷ்யாவை கூப்பிட்டு, நீங்கள்லாம் உடனே சித்திரி புறா வடிவம் எடுத்துக்கிண்டு, ஒரு சித்திரி பறவை வடிவம் எடுத்துக்கிண்டு அதை, ஏன்னா மனுஷனா போய் அதெல்லாம் சாப்பிட முடியாது, ஏன்னா ரத்தானனோ மாமிசத்தோட உள்ளேந்து வர்றதை சாப்பிட முடியாது, பறவைகள் சாப்பிடலானே, அது அந்த சித்திரி பக்ஷி ரூபத்தில் அந்த வேதத்தை திருப்பியும் அவ சாப்பிட்டாலாம், அதனால அதுல கடைசியா இருக்கிற இது அதான் தைத்திரிய சம்ஹித, தைத்திரிய பிராமணம். அந்த தைத்திரிய பிராமணத்துல கடைசியில இருக்கிற உபனிஷத்து தைத்திரிய உபனிஷத்து. இப்போ தித்திரி புறா உருவம் கொண்டு சிஷ்யர்கள் இந்த வேத பாகத்தை பெற்றுக்கொண்டதாலே இதற்கு தைத்திரிய உபனிஷத்து பேரு. இப்போ இந்த உபனிஷத்துக்கு தைத்திரிய உபனிஷத்துன்னு ஏன் பேர் வந்தது? உபனிஷத்துனா என்ன? அதுல தைத்திரிய உபனிஷத்துனா என்ன, அதுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுங்கிறத வரைக்கும் உபோத்காதமா இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த இதுல இருந்து கிரமேண அந்த சீக்ஷாவினுடைய உள்ள போய் அதனுடைய சாரங்களை அனுபவிக்கலாம்ங்கிறத சொல்லிட்டு அடியேன் பாகவதோத்தமாட்டி வந்து நியமனம் வாங்கிக்கிறேன். கவிதார்யசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.